சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சக்தி விகடனுடைய ஆன்மீக கேள்வி பதில்கள் இப்போது வீடியோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் வந்த வீடியோவுக்கு வாசகர்கள் நிறைய பேர் தொலைபேசி மூலமும் அதே மாதிரி யூடியூப் தளத்திலையும் அவர்களுடைய கமெண்ட்களில் கேள்விகள் வச்சுருக்காங்க. அந்த கேள்விகள்லேருந்து ஒரு கேள்விக்கான பதிலை பார்த்துட்டு இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ளே நம்ம போகலாம். காயத்ரி தினேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் குலதெய்வம், வாழ்க்கையில் வளம் ஏற்படணும்னு சொன்னால் சிதம்பரம் நடராஜருக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும், அதே போல் சிவன் குலதெய்வமாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க அந்த கேள்வியை நாம் ஐயா கிட்டேயே கேட்போம். ஐயா வணக்கம். நமஸ்காரங்க. சிதம்பரம் நடராஜர் தான் அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் இன்னும் அதிகப்படியான வளங்களை பெறுவதற்கு அவங்க எப்படிப்பட்ட நடராஜ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடவே வந்து சிவனுக்கு சிவன் வந்து குலதெய்வமாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தங்களோட பதில் ரொம்ப நல்ல கேள்வி. நடராஜருடைய அது அவளே குலதெய்வத்தமாக இருக்கலாமா அப்படின்றது அவளுடைய கேள்வி. கண்டிப்பாக இருக்கலாம். என்னென்னா, குலதெய்வம்ன்றது பாரம்பரியமாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு கடவுள். ஸோ முன்னோர்கள் அந்த கடவுளை வழிபட்டிருக்கா. பொதுவாகவே கிராம தேவதைகள் இருக்கும். பொதுவாக வாழ்க்கையே இந்த சந்தேகம் வருதுன்னா சிவபெருமான் குலதெய்வத்தமாக இருக்கலாமானா, பொதுவாக கிராம தேவதைகள் காக்கும் கடவுளாக இருக்கும், பொதுவாக இருப்பார். சில இடங்களில் இந்த சுவாமியம் பிரதானமூர்த்தி அந்த ஊருக்குரிய சிவபெருமான், இப்போ மகாலிங்கேஸ்வரர், இப்போ அண்ணாமலையார் அப்படின்னா அதுவே அந்த சுவாமியே வெங்கடாச்சலபதி அப்படின்னு அந்த சுவாமியே அவள் வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அதனால் அவள் நடேஸ்வரியே, அவள் நடராஜரையே அவள் வந்து குலதெய்வத்தமாக வழிபடுறது ரொம்ப விசேஷமானது தான். மாதிரி சிவபெருமான் சிவம்ன்றது எல்லாத்துக்கும் காரணமானவர், எல்லாத்துக்கும் மூலம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான்றதுனால சிவபெருமானை நம்ம சிறப்பாக வழிபடலாம். வீட்லேயும் வழிபடலாம், குலதெய்வத்தையாக வழிபடலாம். சிறப்பானது தான் வழிபடலாம். நடராஜருக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம், வீட்டில் இன்னும் நிறைய வளங்கள் வேணும்னா என்ன வழிபாடுகள், அதாவது கண்டிப்பாக இதெல்லாம் செய்தால் நல்லது அப்படின்னா அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு வழிபாடுகள். நடராஜருக்கு சிறப்பான சோமவாரத்தன்னைக்கு வழிபடலாம், திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வழிபடலாம். ஆருத்ரக்ஷம் சர்வமாசுக்கேன்னு ஆருத்ரா திருவாதிரை மிக சிறப்பு வாய்ந்தது. இது எப்படின்னா அந்த காலத்தில் நட்சத்திரங்களுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தப்படுத்தியிருக்கா. எப்படி ஒரு சேட்டலைட்டுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது, நம்ம ஃபோனுக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த தேவதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நடேஸ்வரி நடராஜரை வழிபடலாம். அதே போன்று சோமவாரம் அன்று வழிபடலாம், ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம். துதிகள் இப்போ சிவபுராணம் நடேஸ்வருடைய துதி என்ன தமிழ்லையோ, அவளுக்கு சம்ஸ்கிருதத்துலேயோ, அவளுக்கு என்ன பாஷையில் அவளுக்கு என்ன தெரியறதோ அதை பக்தியுடன் சிவசிவான்னு சொல்லலாம். நடராஜர் தான் பிரபஞ்ச கூத்தாடின்னு சொல்லுவார். இந்த பிரபஞ்சமே அவருடைய மூமெண்ட்ஸ் தான், இந்த எல்லா சலனம் எல்லாமே நடேஸ்வர் தான். அன்னைக்கு வழிபடலாம். நிவேதனமும் பழங்கள், வீட்லேயே செய்யக்கூடிய நம்ம சுத்தமாக செய்யக்கூடிய நிவேதனங்கள் அதெல்லாம் கூட சாத்விகமான உணவாக நம்ம சுவாமிக்கு படைக்கலாம். சாத்விகமாக இருக்கணும், ரொம்ப காரம்னா இல்லாமல். ஏன்னா தேவதைகள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்த நிவேதனங்கள் இது இவருக்கு பண்ணால் சுவாமி மட்டும் தெற்கு பார்த்துருக்கணும். பொதுவாகவே நடராஜர் பொதுவாகவே தெற்கு பார்த்துருப்பார். தெற்கு பார்த்து நமக்கு நம்ம யம பயத்தை போக்கக்கூடியவர் அவர். காளி எல்லாம் தட்சிணாமூர்த்தி, நடேஸ்வர், அதே மாதிரி காளி, இவெல்லாமே பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்துருப்பார். தெற்குல யமன் இருக்கிறதுனால யம பயத்தை போக்கி நமக்கு மோட்சம் தரக்கூடியவர்கள், அனைத்து நன்மையும் தரக்கூடியவர்கள். அதனால தெற்கு பார்த்து வச்சுட்டா சரி. நடராஜரை பேஷா வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில். ஓ சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இந்த பதில் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் நடராஜ வழிபாடு செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சக்தி விகடன் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். வாங்க அடுத்த இந்த வாரத்திற்கான கேள்வி பதில் பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். கடவுள்னா வார்த்தைக்கு கட்டுப்பட்டவா, வார்த்தைக்கு கட்டுப்பட்டவா. நம்ம சொல்லிட்டா செஞ்சுடுவா. எல்லா நாளும் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு சக்தி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. நித்தியம் டெய்லியுமே நம்ம காத்தில் எழுந்த ஒன்று முதல்ல நினைக்க வேண்டியது நம்முடைய குலசாமி. குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய கர்ம வினைகள் ரொம்ப எளிமையாகும். இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாடில் இருக்கிறாங்க, அது விட்டு போகிறதுங்கிறது ஒரு குற்றமாயிடுமா, பாபமாயிடுமா, அதை தவிர்க்கிறது எப்படி? சில தெய்வங்கள்லாம் உக்கிரமான தெய்வங்களா இருக்கும். போலீஸ்காருடைய குழந்தைக்கு போலீஸ்கார் அப்பா, ஒரு ஆர்மி ஜவானுடைய குழந்தைக்கு அவ அப்பா, அப்படிதானே பாக்குறேன். என்னுடைய குலசாமி. ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்தை சொல்லிவிட முடியுமா? எப்படியாவது குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு என்ன உங்களுக்கு வந்துடுத்துனா, உங்களுக்கு எப்படியாவது அந்த குலதெய்வத்தை வந்து அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். குலதெய்வ வழிபாடை வீட்டிலே செய்வது எப்படி? ஐயா வணக்கம். நமஸ்காரங்களுங்க. நான் இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து
குலதெய்வ வழிபாடு தொடர்பான பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. சரி, குலதெய்வத்தை வழிபடணுமா, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒன்று குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா குலதெய்வ வழிபாடில் வந்து விட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் முதல்ல கேட்க விரும்புவது, குலதெய்வ வழிபாடு அவசியமா, அதோட சிறப்பு என்ன? குலதெய்வம், தெய்வம்னாலே திவ்யமானது, பவித்திரமானது, ரூபமற்றது, அதே நேரத்தில் நமக்காக ரூபத்தை தரித்து கொள்ளக்கூடியது. இப்போ குலதெய்வம்ன்றது நம்முடைய குலம், நம்முடைய குலம்ன்றது அந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க, நம்முடைய பரம்பரை இதுதான், இப்படித்தான் இந்த வழிமுறைகள்னு வந்து அதன்படி நம்மை வழிகாட்டக்கூடியது குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது, அவசியமானது, கண்டிப்பாக அனைவராலும் வழிபடக்கூடிய கடவுள் யார் என்றால் குலதெய்வம். முதல்லையே நம்ம எந்த பூஜை ஆரம்பித்தாலுமே முதல்ல குலதெய்வ பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது அனைவருக்கும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து எது குலதெய்வம், எங்களோட குலதெய்வம் எதுன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கள் பூர்வீகமான ஊர்லேருந்து வந்துட்டோம், அங்கே விசாரித்தாலும் யாருமே இல்லை, பெரியவங்க யாரும் இல்லை, வழிபாடு விட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படி குலதெய்வம் அறியாதவர்கள் என்ன செய்கிறது? குலதெய்வம் தெரியாத பொழுதும் அவள் என்ன பண்ணலாம், அவள் அந்த குலதெய்வத்தான்னு நினச்சிண்டா அந்த எனர்ஜி அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் முகவரி எனக்கு தெரியறது, ஒரு பெயர் நான் மறந்துட்டேன், அந்த முகவரிக்கு நான் என்னுடைய அந்த கடிதத்தை போட்டாலும் போய் சேர்ந்துடுவேன். இந்த அந்த அந்த சோ அண்ட் சோ எல்லாம் ஃபோன் நம்பர், எனக்கு பெயர் தெரியல, அந்த ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கு, அந்த ஃபோன் நம்பர் அழுத்துனா போய் சேர்றது. அது மாதிரி நம்ம இது வந்து நம்ம குலதெய்வத்தாய் நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலதெய்வத்தை என்னை காப்பாத்து போதும். இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு மனசார நம்ம சொல்லிட்டா குலதெய்வத்தை என்னை காப்பாத்து, என்ன மொழியில வேணா நீங்க சொல்லிக்கோங்க. இந்த பக்தர்கள் அதாவது பொதுவாகவே இந்த சம்ஸ்கிருதம் தமிழ்னு வரும்பொழுது யூசர் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவா. மெஷின் லாங்குவேஜ் வந்து நீங்க பாமர மக்கள் பார்க்கும்போது புரியாது, யூசர் லாங்குவேஜ் வேற, அது நீங்க என்ன பாஷையில வேணா இருக்கலாம். ஸோ பக்தர்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு என்ன மொழியில தெரிகிறது, உங்களுக்கு நினைச்சா கூட சரியா குலதெய்வத்தை காப்பாத்து, குலதெய்வ குலசாமி என்னை காப்பாத்து, அது சொன்னாலே அது என்ன குலதெய்வத்தையா இருக்கோ அது அங்கே போய் சேர்ந்து உங்களுக்கு அந்த சக்தி வந்து வந்துடும். ஸோ பயப்பட வேண்டியதில்லை, பயப்பட. நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ பொதுவாக குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஊருக்கு அந்த காக்கும் கடவுள் தான். இப்போ எங்களுடைய குலதெய்வத்தை முனீஸ்வரன் எல்லாமே கிராம தெய்வத்தை தான் குலதெய்வத்தையா இருக்கும். ஸோ அந்த ஊர் நீங்கள் எந்த சொந்த ஊருன்னு ஓரளவுக்கு ட்ரேஸ் பண்ண முடிந்தால் அந்த ஊரில் உடைய குலதெய்வத்தை தான், அந்த பகுதிக்கும் இருக்கும், மோஸ்ட்லி அந்த பகுதிகள் இருக்கும். இப்போ இந்த திருநெல்வேலி பகுதியில் மாடன், சுடலை மாடன்னா சொல்லுவாள், ஒவ்வொரு பகுதி வீரனார்னு சொல்லுவாள், மாயவரம் பக்கம்லாம், இந்த வெள்ளூர் பக்கம்லாம் முனீஸ்வரன், அது மாதிரி அந்த அந்த குலதெய்வத்தை வந்து அந்த அந்த ஊர் காக்கும் கடவுள். ஸோ அந்த ஊரோ அது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ண முடிஞ்சால் ஃபைன், இல்லாட்டாலும் நீங்கள் இது மாதிரி குலசாமி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிண்டா அது போதுமானது. அதுவே போதும், போதுமானது. வேற என்ன பண்றது, வேற சொல்யூஷன் இல்லாத பொழுது சில நேரங்கள் பிரச்சனைகள் மூலமா அது சரியா பார்க்கறவா இருந்தால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியறது, பட் நம்ம அது சரியா இருந்தா ரைட்டு, தெரியாத பொழுது நமக்கு ஒரு வழி காண்பிக்க கூடியது குலசாமி என்னை காப்பாத்தினால சத்தியமா. அந்த கடவுள்னா வார்த்தைக்கு கட்டுப்பட்டவா, வார்த்தைக்கு கட்டுப்பட்டோம், நம்ம சொல்லிட்டா செஞ்சிடுவோம். எப்படி இந்த வாய்ஸ் அந்த சென்சர்னா இருக்கு, நீங்க வாய்ஸ் சொன்னா திறக்கிறது, அது ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்கறதோ, அது மாதிரி இது வந்து குலதெய்வத்தைய சொன்னா, ஓஹோ இந்த குலத்தை சேர்ந்தவன்பா, என் குலத்தை சேர்ந்தவன்பா இந்த குழந்தை, பயோமெட்ரிக்ன்றோம், அதை வச்சா நமக்கு தெரிகிற மாதிரி என் குலதெய்வத்தை, என்ன குலதெய்வத்தைய வழிபடக்கூடிய குடும்பத்தா இருப்பா. அது கடவுள் எப்படியாவது உங்களுக்கு அதை வழி காமிச்சு, நீங்க கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு காமிச்சிடுவார், நான் தான்பா, நான் தான் முனீஸ்வரன்பா, நான் தான் உன் குலசாமிப்பான்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கடவுள் நினைத்தா எப்படி வேணா பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க, வெளிநாடுல இருக்கிறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஒரு மினிமம் கேப் இன்டர்வல்ல குலதெய்வ கோவில்களுக்கு வந்து வழிபாடு செய்வது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அந்த மாதிரியான சமயத்துல அவங்க என்ன செய்யலாம், அது விட்டு போகிறதுங்கிறது ஒரு குற்றம் ஆயிடுமா, பாபம் ஆயிடுமா, அதை தவிர்க்கிறது எப்படி? அவ வெளியூர்ல நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகள்லயோ வெளியூர்களையோ அவ பல நேரம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வரலாம். அவளுக்கு என்னன்னா, அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், அவ இங்க அவர்கள் இங்கு இங்கு வரும்பொழுது ஊருக்கு வரும்பொழுது அவருடைய ஊருக்கு சென்று அப்ப என்ன ஒரு கனெக்டிவிட்டி வருது,
சொந்த ஊருக்கு போறா, இந்த குலதெய்வத்தை பாக்குறா, அது கூட பந்துக்கள்லாம் பாக்குறா, ஒரு சம்பந்தப்படுத்துறது தான் நம்முடைய சமயமே. அது ஒண்ணு ஏற்படுகிறது. வர முடியாத பொழுது, அங்கிருக்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அங்கிருந்தபடியே குலசாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அந்த என்ன சுவாமி பேரோ, முனீஸ்வரனா முனீஸ்வரா காப்பாத்து, அங்காளம்மா காப்பாத்து, செல்லி அம்மா காப்பாத்து, காத்தாயி அம்மா காப்பாத்து, என்ன தேவத்தையோ அந்த அம்மன் பெயர் சொல்லும் பொழுது அந்த பெயர் கூட நம்ம கனெக்ட் ஆயிடும். எந்த ஊர்ல இருந்தாலுமே அவ வழிபட, ஆனா டெய்லி நித்தியம் டெய்லியுமே நம்ம காத்துல எழுந்த உடனே முதல்ல நினைக்க வேண்டியது நம்முடைய குலசாமி தான். எந்த நாட்டுல எந்த ஊர்ல நீங்க எங்க இருந்தாலும் அது நம்மளால நினைக்க முடியல, அது நிச்சயமா நினைக்க, அவ்வளவுதான். அது பண்ணிட்டாலே போதுமானது. அது குலசாமிக்கு தெரியும், அவர் தானே உங்களை அங்க அமைச்சிருக்காரு. இங்க இருந்து அங்க அமைச்சிருக்காருன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னு தான் அமைச்சிருக்காரு. சோ கடவுள் பார்த்துப்பாரு, அது வரல அப்படின்னா ஒண்ணு தெய்வ குற்றம்னா கண்டிப்பா வராது, பாப்பங்கள்லாம் வராது. ஆனா இங்க வரும்பொழுது அந்த தொடர்பு படுத்தும் பொழுது அந்த ரூட்டுக்கு போற மாதிரி, அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வரும்பொழுது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. நம்ம எந்த ஊர்ல போனாலும் நம்ம ஊரை போல வருமானு இங்க வரும்பொழுது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. சோ அந்த சொந்த ஊருக்கு போயிட்டு அது எப்படி வழிபடுறாளோ, மாடன் கருப்பர் நிறைய குலதெய்வத்துகள் இருக்கு, அங்க என்ன வழிமுறைப்படி பண்றாலோ அப்ப நம்ம பண்ணிக்கலாம். அந்த அந்த ஊர்ல இருக்கும்போது நினைச்சிட்டாலே போதுமானது, நினைச்சிட்டாலே போதுமானது. ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தினுடைய படம், சில தெய்வங்கள்லாம் உக்ரமான தெய்வங்களா இருக்கும், அப்படிப்பட்ட குலதெய்வத்தினுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல நம்மளுடைய குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு நாம வழிபடுறதுனா குலதெய்வ வழிபாடை எளிமையாக கேட்டால் இதுதான், குலதெய்வ வழிபாடை வீட்டிலே செய்வது எப்படி? குலதெய்வத்தினுடைய அந்த படமா நீங்க வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்களோ அதை கண்டிப்பா வச்சுக்கலாம். இப்ப நீங்க உக்ரமா இருந்தா என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்கார் இருக்கார், அவருடைய குழந்தை இருக்கா, பயப்படுவாள குழந்தை நாட்டானே, அவருக்கு அப்பா. ஆமா, போலீஸ்காருடைய குழந்தைக்கு போலீஸ்கார் அப்பா, ஒரு ஆர்மி ஜவானுடைய குழந்தைக்கு அவ அப்பா, அப்படிதான பாக்குறேன். என்னுடைய குலசாமி அதையும் உக்ரமாவும் இருக்குன்னா அது காப்பாற்றுறது, அந்த இந்த கிராமத்தையே காப்பாற்றுறது. எப்படி போலீஸ்காரவா இரவு முழுக்க சஞ்சாரம் பண்றா, அதனால தானே நம்ம எல்லாம் சேஃபா இருக்கும். இந்த கிராம தேவத்தினால அவ உக்ரமா தான் இருப்பா, அதனால பயம் இல்லை. அந்த உக்ரத்தை பார்த்து நம்ம முதல்ல பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குலசாமியுடைய இது அளவா ரொம்ப பெருசா வச்சுக்காம சின்னதா நம்ம ஸ்மரணை வரும். நமக்கு கண்ணை மூடின உடனே சுவாமி தெரியறதானா தெரியாத உடனே நமக்கு பல நேரங்கள் சிந்தனை வெளியில போகும். இன்னைக்கு ஸ்கூல் என்ன எடுத்து, காலேஜ் என்ன எடுத்து, பஸ் வருமா, நமக்கு சிந்தனை அப்படிதான் போறது. சுவாமின்னு ஒண்ணு பார்க்கும் பொழுது நமக்கு எங்க இருந்தாலும் லயம் கொடுக்கக்கூடியது. நீங்க குலசாமி பார்த்தோம்னா குலசாமி ஞாபகம் வரும், நம்மளுடைய பரம்பரை ஞாபகம் வரும், முன்னோர்கள் ஞாபகம் வருவா, நம்ம பந்துக்கள் ஞாபகம் வருவா. சோ குலசாமியுடைய படமா வச்சுக்கிறோம்னா அந்த சக்தியை அந்த படத்து மூலியமா நம்ம பெறோம். எப்படி ஒரு போன் மூலியமா ஒருத்தரோட பேசுறோம், we are getting connected to that person. ஒரு போன் மூலியமா அவர் எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் ஒரு போன் மூலியமா கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த படம் மூலியமா நம்ம அங்க ரீச் ஆகிறதுனால அந்த படத்தெல்லாம் தூய்மைப்படுறதுனால படம் இருந்தாலும் வெறும் படம்னா காஞ்சி கேஞ்சி புஷ்பம்லாம் இருக்கக்கூடாது, நித்தியமாவே புஷ்பம் சாத்தணும். எப்படி போனை டெய்லி சார்ஜ் பண்றீங்களா இல்லையா, அது மாதிரி அது ஒரு சக்தி. கண்டிப்பாக படம் வைத்து வழிபடலாம், கண்டிப்பாக வழிபட வேண்டும். இப்போ குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா எந்தெந்த நாள்களில் வழிபட வேண்டும்? இப்போ வீட்டில் அதாவது எல்லா நாள்லையுமே நம்ம வந்து இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது அவசியம், குறிப்பாக இந்த நாள்களில் தவறாமல் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நாள்களில் கட்டாய வழிபாடு செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே வழிபடலாம். இப்போ எங்களுக்கு முனீஸ்வரன்னா நாங்கள் என்னைக்கு முனீஸ்வரன் பூஜை பண்ணுவோம்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். இது பொதுவாக அவாவா குலதெய்வ இது என்னன்னா அந்தந்த குலதெய்வத்தையுடைய அந்த வழக்கங்கள் இருக்கும். சில குலதெய்வத்தை திங்கக்கிழமைன்னு வச்சுட்டான்னா அவ அது பழக்கங்கள் அவளுடைய குல வழக்குப்படி அது பண்ணிக்கலாம். அமாவாசை தினங்கள்ல பண்ணிக்கலாம். அமாவாசை நம்ம பித்திருக்காரியங்கள் பண்ணிட்டு குலதெய்வத்தை பண்ணலாம். பித்திருக்காரியங்கள் ரொம்ப முக்கியமானது, அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். தர்ப்பணாதிகள் பண்ணிட்டு அமாவாசை என்னன்னா தேவதைகள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள். இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே நீங்க அந்த பேய் ஓட்டுறது, அந்த பயந்த வாழ் எல்லாம் கூட போக்குறது பாத்தீங்கன்னா அமாவாசை தினம். எல்லா நாளும் ஒண்ணு இல்லை, ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு சக்தி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், ஞாயிற்றுக்கிழமைகள் இதெல்லாம் பொதுவாக நம்ம வழிபடக்கூடியது நித்தியமா. இப்ப நாங்க வந்து ஒரு செங்கல் மாதிரி வச்சு ஆத்து மாடியிலேயே செங்கல் மாதிரி வச்சு அந்த அங்க அல்ல தேவத்தையை ஆவாகனம் பண்ணி, முனீஸ்வரன் ஆவாகனம் பண்ணி சக்கர பொங்கல் மாதிரி நிவேதனம் பண்ணி நாங்க கொஞ்சம் எடுத்துன்னு குடியான வாழ்க்கை கொடுத்துருவோம். இந்த எங்களுடைய வழிபாட்டு முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி அவாவா வழிபாடு முறை என்ன இருக்கோ அதாவது வீடுகளில் பண்ண முடியும்னால் வீடுகளில் பண்ணலாம். இல்லை பொதுவான இடம் இருக்கு, ஒரு அஞ்சாறு குடும்பத்தார் சேர்ந்து பண்றாங்கன்னா செய்ய செய்ய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய கர்ம வினைகள் ரொம்ப எளிமையா போகும். நீங்க பல நேரங்களில் ஜாதகம்னு பார்த்தா முதல்ல சொல்றது குலதெய்வத்துல ஏதோ இது இருக்குன்னு. ஸோ குலதெய்வத்தை நம்ம அது எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டவர் கிட்ட இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஆடிபிலிட்டி இஸ் மச் பெட்டர்.
தள்ளி வரைச்சா ஹலோ ஹலோன்றோம். ஸோ குலதெய்வத்தை வழிபாடை நீங்கள் செய்ய 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 அந்த ஆற்றல் பெருகும், அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் கிடைக்கும், அடுத்த சந்ததிக்கும் ஒரு க்ஷேமம் அடையும். ஸோ என்ன முடிகிறதோ பண்ணலாம். இந்த வழக்கு அந்த நாட்களும் இது ஜென்ரலாக ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் பாருங்கள், சூரியன் தானே பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய கடவுள். ஸோ அது அந்த உச்சி வேலையில் பண்ணுவோம் நம்ம, ஒரு 12 மணி அதை ஒட்டி பண்ணுவோம் நம்ம. அது மாதிரி அமாவாசையா பௌர்ணமி அது மாதிரி மற்றதெல்லாம் குறிப்பிட்டா சில குலதெய்வத்துக்கு இந்த தினம் தான் செவ்வாய்க்கிழமை தான் எங்க குலதெய்வத்துக்கு பண்ற வழக்குனா செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம். இந்த புஷ்பம் தான் சாத்திர வழக்குன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ நிவேதனம் பண்ணா சக்கர பொங்கல் சொன்ன அவங்க என்ன வழக்கம், தயிர் சாதம் பண்ணுவா, சில இடங்கள்ல மிருகபலி அவா பண்றான்னா அது அவா வழக்கப்படி பண்ணலாம். அது ஒன்றும் தவறானது இல்லை. இப்போ பலரும் வந்து ஜோதிடர்கள்ட்ட போய் அவங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்தை சொல்லிவிட முடியுமா? ஒரு நல்ல ஜோதிடனார் அவர் என்ன பண்ணுவார்னா, அவ அந்த ஜாதகம் என்ன லக்னம் என்ன ராசின்னு பார்க்கும்போது அந்த தேவத்தைகளுடைய அம்சம் தெரியும் நமக்கு, அதை வச்சு அவ அனுமானம் பண்ண முடியும். அனுமானம் பண்ண முடியும் அந்த தேவத்தைகள் என்ன, அந்த ஜாதகம்ன்றது என்னன்னா இந்த ப்ரோக்ராமிங் தான். 1 × 2 2ன்றீங்கோ, 2 × 2 4ன்றோம். அந்த நம்பர் காம்பினேஷன்ஸ் ரிசல்ட் நடுவில் 2 தான் இருக்கு. இங்க 1 வரும்போது 2 ஆறுது, 2 வரும்போது இங்க 4 ஆறு மாதிரி அந்த காம்பினேஷன் மாற மாதிரி அந்த ஜாதகத்தினுடைய அந்த கட்டத்துல இந்தந்த அமைப்பு இந்தந்த தன்மைகள் இருந்தா இவாளுக்கு இந்த தேவத்தையுடைய அனுகிரகம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துல அவ சொல்லலாம். சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஜோதிடர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு அது சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதன்படி நமக்கு ஒண்ணுமே தெரியாததுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாமே. நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும், நமக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை மாதிரி, குலதெய்வமே என்னன்னு தெரியல. அவ முனீஸ்வரன் அந்த நம்ம வழிபட வழிபட அவரே இருந்தா அவரே இருந்துட போறார், அவர் இல்லைன்னா அவர் காமிச்சு விட்டுருவார் நமக்கு. நான் சொல்றது புரியுறது உங்களுக்கு? இப்ப அவரே இருந்துட்டாருன்னா நீங்க முனீஸ்வரன் சொல்றா, எனக்கு ஒரு ஜோதிடர் எனக்கு தெரியல, உங்க அம்சத்தை பார்த்தா முனீஸ்வரன் மாதிரி இருக்கு, நீங்க வழிபடுங்கன்றார். நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன், தெய்வங்கள் தவறு செய்யாது, அந்த தெய்வ உருவங்கள் தானே, இந்த ஒரே உருவமற்றதான உருவம் எடுத்துக்கிறது, அந்த தன்மையை நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டா என்ன ஆயிடும், நமக்கு அது ஒரு சக்தி கிடைக்கும். பேஷாப்படலாம், அந்த ஜோதிடர் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். பிரஷ்னங்கள் மூலி, பிரஷ்னம்னா கேள்வி, அவ தேவத்தை கிட்ட கேட்டு அவ உபாசன பலம் இருந்தாள், இந்த உபாசகால பிரஷ்னம்னுவா, அது என்ன பண்ணுவா, அவ கேட்டு சொல்லுவா, தேவத்தை சொல்லு இவாளுக்கு இந்த குலதெய்வத்தை இதுன்னு சொல்லலாம். நாடி ஜோதிடம்னு சொல்றான், அதுலயும் குலதெய்வத்தைகள் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ரிஷிகள் கொடுத்தது, நாடின்றத ரிஷிகள் கொடுத்தது. அதுல வந்து நமக்கு சொல்லுவா, இந்த இந்த பெயர் உள்ளவர் இங்க வருகிறாருன்னு சொல்லுவா. எப்படி அங்க எழுதியிருக்குன்னா நமக்கு தெரியாது, கடவுள் கொடுத்துருக்கு. அப்ப அதுல குலதெய்வத்தை வழிபாடுங்கிறது எல்லாரும் வந்து எப்படி இஷ்ட தெய்வத்தை வழிபடுறாங்களோ, ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி போறோம், சபரிமலை போறோம் அப்படின்னு நம்ம வந்து பண்றோமோ, அதே போல தவறாமல் குலதெய்வ வழிபாடும் செய்யணும் அப்படிங்கறது தான் கண்டிப்பாக செய்யணும். நீங்க சொன்னதுல இருந்து கண்டிப்பா கண்டிப்பா செய்யணும். நீங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாம லைட் ஃபிட்டிங்ஸ் பிரயோஜனம் இல்லை. சோ நீங்க என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபடலனா நீங்க நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கு, பட் ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி தானே அதுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஆமா, சோ குலதெய்வத்தை ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை தெரியாட்டா கூட என்னன்னா, குலசாமி காப்பாத்து, குலதெய்வத்தா அபியோ நமஹா, குலதெய்வத்தாய நமஹா, குலதெய்வத்தாயை நமஹா, அது நீங்க ஆணோ பெண்ணோ நான் தெரிஞ்சுதா, குலதெய்வத்தா அபியோ நமஹா, குலசாமி காப்பாத்துனா கூட போதுமானது. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாக வந்து இந்த குலதெய்வ வழிபாடு பத்தின எல்லா சந்தேகங்களையும் நீங்க தீர்த்து வச்சீங்க. நேயர்களே, உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. இதற்குண்டான பதிலை நம்ம ஐயா கிட்ட கேட்டு விரைவிலேயே உங்களுக்கு வீடியோ வடிவிலோ அல்லது சக்தி விகடன் இதழிலோ இதற்கான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக நாம் தெரியப்படுத்துகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பத்தின தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம். வணக்கங்கள். நமஸ்காரம். சக்தி விகடன்.
கார்டனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.